பாடுவார்கள். செங்கல் பறக்கக்கூடிய ரதம் இன்று தாமதமா சொல்லக்கூடிய காரணம் என்ன? அது உனக்குதான் தெரியும். எப்படி அது உனக்குதான் தெரியும்? தினந்தோறும் மாமன் பாதத்தை வணங்குவது வழக்கம். தினந்தோறும் வருவது, ஆமா, மாமனின் பாதத்தை வணங்குவது, பிறகு ரதத்தில் ஏறுவது, ஆமா, அதன் பிறகுதான் அமராவது வழக்கம் போவது. ஆமா, நீ அமர ஈரோடு சிறப்போடு என பெரியாமல் வாழ்ந்திருப்பாள் என்று. மாமா,
வாழ்த்துவது ஒரு பக்கம் இருந்தா சரி, இன்று என்ன நாள் தெரியுமா மாமா? இன்னைக்கா இன்னைக்கு நடப்பு நாளைக்கு காரியம். இன்று 16 கிடையாது மாமா, இன்று பயப்படுற அந்த பாம்புக்கு தான். அந்த பாம்புக்கு பயந்து பேசுறேன்.
அவருக்கு கெங்கனமே பாம்பு, அதை விட பெரிய பாம்பா உன் மைத்துனர் பரமசிவன், அவருக்கு மேனையெல்லாம் பாம்பு, அதை விட பெரிய பாம்பா. அது ஒரு விதமான பாம்பு, இது ஒரு விதமான பாம்பு. அந்த பாம்பு இருக்குது பாரு, அது சாதாரணமான பாம்பா? அந்த பாம்புக்கு பயப்பட வர மாட்டேன். அறுபட்டு ஓடின பாம்பு அர்ஜுனனுக்கு யார் எதிர்த்து கேட்டு கண்ணு எடுத்து சேர்ந்தது அடைக்கலமா இருக்குது. ஓமூஞ்சி என் மூஞ்சி ஒரே மாதிரியா இருக்குது. நான் தானே முதல்ல உட்காந்துக்கிறேன், என் கைத்த அறுத்தால அறுத்துரும், என் பொண்டாட்டிக்கலாம் யாரு பதில் சொல்ல? நான் என்ன சொல்றேன், எதுக்கு வந்த? நீ எதுக்கு வந்த? ரதம் ஓட்ட. அந்த குதிரை வண்டி ஓட்ட வந்த மக்கள் வண்டி போட்டு ஓட்டு, குதிரை சூத்துல கை கொடுத்த வண்டி ஓட்டமா போயிட்டா போலாம். பின்னாடி
கர்ணனை காட்ட சொன்னான். என் உடல் பிறந்த என் அண்ணன் தர்மரை காட்டிய நியாயமா? ஆனா கர்ணன்டா அண்ணன் தான், உன் அண்ணன் தானா? ஆனா கர்ணன் அந்தன் ஆனா தர்மன் தர்மர் தர்மர் கிடையாது, உன் அண்ணன் தான். சத்துருமா கண்ணன் அந்த சமயம் நீதி சமர்பான கொடுத்திடவே சொல்லலாமோ? அல்ல சுத்தமுள்ளா கருதம்மா ஜோதிநாதா ஜோதிநாதா அங்க என்னமா கர்ணனை காட்டு நான் பாத்துக்கிறேன்ட்டு இங்க வந்து என்ன பண்றவன் பக்கால போய் கர்ணனை காட்டணும், தர்மரை காட்டுற நியாயமா? ஓ அண்ணன் தர்மரை காட்டணுமா? பாடி தர்மரை பாட்டுமா? பாடி கூடாரமா? பாடி கூடாரம் போய் பார்த்தோம். நான் கர்ணன். எவன் தான் கர்ணன்? இவர் தான் கர்ணன். எவன் தான் கர்ணன்? ஆமா. அப்ப எடுபாலத்தை விடுவோமா? ஒருத்தர் குடிகார மாதிரி இருந்தான். அந்த குடிகார நாய் தட்டு தருமா